அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு. இன்று முதல் 38% உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆய்வு செய்ய குழு. குழுவின் பரிந்துரைகளை பரிசீலித்து கோரிக்கை குறித்து முடிவு செய்யப்படும் என்று அரசு அறிவிப்பு. வர்த்தக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலை 25 ரூபாய் அதிகரிப்பு. புத்தாண்டில் வாடிக்கையாளர்களுக்கு அதிர்ச்சி அளித்த எண்ணெய் நிறுவனங்கள். புத்தாண்டில் விதிமீறலில் ஈடுபட்ட 252 பேர் மீது போலீஸ் வழக்கு. 276 வாகனங்களை பறிமுதல் செய்து நடவடிக்கை. சபரிமலையில் அலை மோதுகிறது பக்தர்களின் கூட்டம். மகரவிளக்கு பூஜைக்காக 1 வாரத்திற்கு முன்பதிவு முடிந்தது. புத்தாண்டை ஒட்டி சுற்றுலா தலங்களில் திரண்டு மக்கள் உற்சாக கொண்டாட்டம். புத்தாண்டின் முதல் நாளை வரவேற்று உற்சாகம். புத்தாண்டையொட்டி கோவில்களில் சிறப்பு வழிபாடு. நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் தரிசனம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.